ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின் சொல்கிறேன் இது வந்து பூசணிக்காய் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்காய் நான் வந்து எடுத்துகிட்டு நல்ல தோல் சீவிட்டு ஒரே மாதிரி கொஞ்சம் க்யூப் சைஸில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் துவாதேசி அன்னைக்கு இந்த நான் பூசணிக்காய் பண்ணியிருந்தேன் அதுக்கான விளாக் வந்து நேற்று அப்லோட் ஆகிருக்கும் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு மறக்காமல் பாருங்கள் நான் வந்து பாத்திரத்தை வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்புல ஒரு பெரிய வெங்காயம் வந்து அரை வெங்காயம் மட்டும் இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல வெங்காயம் வதங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு சொட்டை பண்ணிவிட்டு நம்ம வந்து பூசணிக்காக இதில் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலையே கொஞ்சம் பெரட்டி விடலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து டே த்ரீயான ஆன வீடியோ டே ஒன்றுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிவ்அவேவும் நம்ம சேனலில் ரன் ஆகிட்டுருக்கு கிவ் கலந்துக்கணும்னு கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள் டே ஒன் வீடியோ பாருங்கள் அதில் எல்லா ரூல்ஸுமே கொடு சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு பூசணிக்காய் வந்து கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து நெல் புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சி அந்த புளி தனியாக வந்து இதில் விட்டுக்கலாம் புளி மிளகாய் மிளகாய் உப்பு இந்த மூணும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த காயை வேக விட்டுறணும் இது கொஞ்சம் வெந்து தண்ணி வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் சாதத்துக்கு தை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் என்னோடய ஃபேவரெட்டு டிஷ்னால் இதுதான் ஸோ யாருக்கெலாம் வந்து பூசணிக்காய் பிடிக்கும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்